கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்கள். நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் மிக அழகாய் மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 31:4 நாம் பார்க்கிறோம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த வேத பகுதியில் தேவரீரே எனக்கு அரண் அப்படின்னா, அந்த அரண் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் NKJV-ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கர்த்தர் என்னுடைய பெலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த மாதம் முழுவதிலும் நாம் வாக்குத்தத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயரப்பறப்பார்கள். நாம் புதுப்பலன் அடைகிற கூட்டம். நம்மை கர்த்தர் எப்பொழுதும் புதுப்பலன் அடைய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அனுதினமும் அவருடைய புதிய கிருபைகளை அனுப்பி அவர் புதிய கிருபைகளினால் புதுபலத்தையும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் பல முறை பல சந்தர்ப்பங்களில் அவனுக்கு விரோதமான வலைகள் வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த மறைவாய் வைக்கப்பட்டதான வலைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக அவன் கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் மனிதர்களை தூண்டிவிட்டு எப்பொழுதும் வலைகளையும் கண்ணிகளையும் அவன் உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை அனைத்துக்கு பின்னாடியும் மனிதர்களை நாம் பகைத்துக் கொள்ள வேண்டியதோ, மனிதர்களை நாம் சலித்துக் கொள்ள வேண்டியதோ, மனிதர்களிடத்தில் நாம் விரோதம் பாராட்ட வேண்டியதோ அவசியம் இல்லை. அது பிசாசானவன் எப்பொழுதும் மனிதர்களை தூண்டிவிட்டு மனிதர்கள் மூலமாகத்தான் அவன் நமக்கு வலைகளையும் கண்ணிகளையும் அவன் கொண்டு வருகிறான். சங்கீதத்தின் புத்தகம் 91:3 நாம் பார்க்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். இப்பொழுது நம்முடைய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் அதே நேரத்தில் முழு உலகத்திலும் காணப்படுகிற இந்த கொள்ளை நோய்கள், இது எல்லாம் பிசாசினுடைய கண்ணிகள், அவனுடைய வலைகள். பிசாசு கொண்டு வந்ததான இந்த கண்ணிகள், இந்த வலைகள். இந்த வலைகளை, இந்த கண்ணிகளை எதிர்த்து நிற்பதற்கு, அவற்றை அவற்றிலிருந்து தப்புவிக்கப்படுகிறதற்கு தேவனால் மட்டுமே கூடும். தேவனால் அல்லாமல் முழு உலகத்தையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு வேறு அடைக்கலம் இல்லை, வேறு அரண் இல்லை. கர்த்தரே அரணாயிருந்து பாதுகாக்க முடியும். அதனால் ஆண்டவர் இப்பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ரட்சிக்கப்படாத ஜனங்களானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மையும் சரி, ஆண்டவர் அவரே அரணாய் இருந்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரே எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி நம்மை தப்புவித்து காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார். பிசாசினுடைய கண்ணிகள், அது வியாதியாகட்டும், பலகீனமாகட்டும், குடும்பத்திற்குள் வருகிற சண்டை பிரச்சனை போராட்டமாகட்டும், கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், வீண் விரயங்கள் ஆகட்டும், நஷ்டங்கள் ஆகட்டும், இப்படி நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும், வாழ்க்கையில 360 degrees அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையின் முழு வட்டத்திலும் அல்லது வாழ்க்கையின் எல்லா முகங்களிலும் வரக்கூடியதான எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான போராட்டங்கள், இவை எல்லாவற்றைக்கும் காரணம் பிசாசானவன் மனிதர்களை தூண்டிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தான். அது அவை எல்லாவற்றிலும் பிசாசு விரிக்கிற வலைகள், கண்ணிகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவித்து நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்பதற்கும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் எப்பொழுதும் வலைகளை வைப்பதற்கும் கண்ணிகளை வைப்பதற்கும் அவன் ஆயத்தமாகத்தான் இருப்பான், அதை செய்து கொண்டுதான் இருப்பான். அதே நேரத்தில் நாமும் விழிப்புள்ளவர்களாக பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் பட்டணத்துக்கு விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். எபேசியர் 6:10-17 பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க, பிசாசினுடைய வலைகள், கண்ணிகள் இவை எல்லாவற்றிலும் நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால், அவை தொடாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிசாசானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் அவன் சோதித்தான். அதன் பின்புதாக அவன் பலவிதத்தில் அவன் மனிதர்கள் மூலமாக, அவன் பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயப்பிரமாணிகர்கள் இவர்கள் மூலமாக எல்லாம் பலவிதமான சோதனைகள், உபத்திரவங்களை அவன் கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஆனால் வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் சில காலங்களுக்கு நம்மை வந்து தொடுகிறான், தொட முயற்சிக்கிறான். சில காலங்கள்
வருடங்களுக்கு அவன் நம்மை விட்டு விலகி போகிறான். அவன் நம்மை தொடுவதும் நம்மை விட்டு விலகி போவதும் நாம் தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதில் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது நமக்கு அவர் அரணாய் இருக்கிறார், புதுப்பலன் கொடுக்கிறார். நாம் புதுப்பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். பிசாசின் கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் நாம் தப்புவிக்கப்படுகிறோம். அந்த கண்ணிகளையும் வலைகளையும் ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு காட்டுகிறார். அதிலிருந்து தப்பிக்கொள்ளுகிறதற்கான போக்கையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அந்த ரகசியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 10 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நாம் கர்த்தரில் பலப்பட வேண்டும், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தரில் பலப்பட வேண்டும் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கூட உள்ள நெருங்கின உறவிலும் ஐக்கியத்திலும் வளருங்கள். அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாய் ஆராதித்து துதித்து ஜெபியுங்கள். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வதுதான் கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுவது. அடுத்தது அவருடைய சத்துவத்தில் பலப்படுவது. இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். இதை செய்கிற போது பிசாசானவனுக்கு நம்மிடத்தில் வேலை கிடையாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கொள்ளன் பற்றையில ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. அதனால கொள்ளன் பற்றையில ஈ எப்படி நுழைய முடியாதோ அது மாதிரி ஒரு ஆவிக்குரிய விசுவாசி அக்னியாய் இருக்கிற பொழுது அங்கே பிசாசானவனுக்கு வேலை கிடையாது. அந்த குடும்பத்திற்குள் பிசாசானவனுக்கு வேலை கிடையாது. அந்த குடும்பத்தை பிசாசானவன் தொட முடியாது. அந்த குடும்பத்திற்கு விரோதமான கண்ணிகளும் வலைகளும் விரிக்க முடியாது. அப்படி வந்தாலும் அவற்றை கர்த்தர் நமக்கு காட்டிக் கொடுத்து விட்டு அதிலிருந்து தப்பிக்கொள்ளவும் அவர் உதவி செய்கிறார். தப்பிக்கொள்ள சங்கீதம் 91:3 அவர் தப்புவிக்கிறார். எபேசியர் 6:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறானியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அருமை தேவ பிள்ளைகளை, நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாக கவனியுங்கள், இங்க பிசாசை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிசாசுக்கு ஆயுதம் கிடையாது. பின்னாடி பாருங்க, ஆண்டவர் அந்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிசாசினுடைய தந்திரங்கள் இருக்குது பாத்தீங்களா, அவற்றை எதிர்த்து நிற்கிறதற்கு பலனுள்ளவர்களாக காணப்படும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப பிசாசின் ஆயுதங்களை எதிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் கொடுத்த எல்லா ஆயுதங்களையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், பிசாசுக்கு ஆயுதம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆயுதம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனிடத்தில் ஒரு ஆயுதமும் இப்பொழுது கிடையாது. எல்லா ஆயுதங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை நிர்வாணியாக்கி விட்டார். அதனால் அவனிடத்தில் ஒரு ஆயுதமுமே அவனிடத்தில் கிடையாது. அவனை நிராயுதபாணியாக்கப்பட்டிருக்கிறான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய தந்திரங்கள். அவன் தந்திரங்களை செய்கிறவன். ஏதேன் தோட்டத்தில் அவன் தந்திரங்களை செய்தான். அவன் தந்திரமாய் ஏவாளிடத்தில் பேசுகிறான், ஏவாளிடத்தில் பேசி வஞ்சிக்கிறான். அப்போ தந்திரங்களின் மூலமாகத்தான் பிசாசானவன் அவன் சோதிக்கிறான். அதே காரியத்தை வனாந்தரத்தில் இயேசுவினிடத்திலும் அவன் செய்து பார்க்கிறான். தந்திரமாய் இயேசுவை சோதித்து பார்க்கிறான். அவன் சொல்லுவதை ஏவாள் கேட்டால், ஆதாம் கேட்டான். ஆனால் இயேசுவோ அவன் சொல்லுகிறதை மறுதளித்தான். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை சொல்லி வசனத்தின் மூலமாக இயேசு மறுதளித்தார். அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய தந்திரம் தான். அந்த தந்திரம் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிறான். மனிதர்கள் மூலமாகவும் அவன் கொண்டு வருகிறான், மனிதர்களை பயன்படுத்தியும் அவன் கொண்டு வருகிறான். எதிர்க்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா எல்லா ஆயுதங்களையும் அணிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. எல்லா ஆயுதங்களையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் 10-17 வரையிலும் என்னென்ன ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி அவர் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. 12 வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நம்முடைய போராட்டங்கள் கண்ணுக்கு தெரிகிற போராட்டங்களாய் இருந்தால் அது மனிதர்கள் மூலமாகவோ அல்லது மற்ற காரியங்களாகவோ வருகிற போராட்டமாய் இருந்தா அதை நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள். அது பார்க்கறதுக்கு தான் மனிதர்கள் மூலமாய் வருகிறதை போல் தெரியும். ஆனால் அது உண்மையில் அது மனிதர்கள் அல்ல, அவர்களை பின்னால் இருந்து இயக்குகிற அந்தகார ஆவிகள்.
அவை எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா மனிதர்களோடு நமக்கு போராட்டம் கிடையாது. நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யுத்தங்கள் எல்லாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அதாவது துரைத்தனங்கள், இது வந்து ஒரு பிசாசினுடைய ஒரு ஹைரார்ச்சி, அவனுடைய அதிகார அடுக்குகள், துரைத்தனங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறதான வல்லமை, அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னா மாநிலத்தை ஆளுகை செய்கிறதான வல்லமை. இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தேசத்தை துரைத்தனங்கள்னா தேசத்தை அதிகாரம் செய்கிற ஒரு வல்லமை, அதிகாரங்கள் அப்படின்னா மாநிலத்தை அதிகாரம் செய்கிற வல்லமை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டம், அடுத்து வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இதுல வியாதியை உண்டு பண்ணுகிற கிரியைகள், பிரச்சனைகள் போராட்டங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகள், கடன் பிரச்சனைகளை உண்டாக்குவது, வியாதிகளை உண்டாக்குவது, இந்த மாதிரி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை போராட்டங்கள், இப்படிப்பட்டதான பலவிதமான வானமண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்படி பலவிதமான போராட்டங்களை உண்டாக்கக்கூடியதான அந்தகார ஆவிகளின் வல்லமைகள் இருக்குது. அதாவது படைக்கு தலைவன், அடுத்தது படைத்தளபதி, அதற்கடுத்தது வந்து சிப்பாய்கள், இப்படி இருக்கிற மாதிரி பிசாசினுடைய அடுக்கை குறித்து தான் இங்கே பவுல அப்போஸ்தலர் சொல்லுகிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும், அடுத்தது சகலத்தையும் நீங்கள் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும், அதற்கு திராணியுள்ளவர்களாய், அதற்கு நீங்கள் பலமுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு, திறமையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சர்வாயுதங்களை குறித்து நீங்க 14 17 வசனம் வரையிலும் நீங்க வாசித்தீர்கள்னா, சத்தியம் என்னும் கச்சை நீங்க கட்டிக்கொள்ள வேண்டும், நீதியை நீதியாக நீங்கள் வாழ வேண்டும், சத்தியத்தின்படி வசனத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தை நீங்கள் அதிகமாய் வாசித்து தியானிக்க வேண்டும், 15 வசனத்துல சமாதானம் என்கிற சுவிசேஷத்தின் ஆயுதத்தை பாதரட்சையாய் உங்கள் கால்களில் சுமந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் சமாதானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், சமாதானமாகிய சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற அந்த பாதரட்சையை நீங்கள் அணிந்து கொண்டு அநேகர் இடத்துல கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்கீனியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, பொல்லாங்கன் பிசாசானவன், அவனுடைய தந்திரங்களினாலே அவன் அக்னியாஸ்திரங்களை அவன் எய்து கொண்டே இருக்கிறான். அந்த அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக நீங்கள் விசுவாசம் என்கிற கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும். அடுத்தது 17 வசனத்தில் பார்க்கிறோம், ரட்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் நீங்கள் தலைச்சீரா தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு ரட்சிப்பு, அந்த அனுதின ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அந்த தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், வசனத்தை ஆவியின் பட்டயமாக உங்கள் கைகளில் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாவற்றையும் நாம் தரித்துக் கொண்டு நிற்கிற பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிசாசினுடைய சகலவிதமான தந்திரங்களில் இருந்தும் பிசாசினுடைய சகலவிதமான போராட்டங்கள் அவன் கொண்டு வருகிறதான எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளில் இருந்தும் தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் எதிர்க்கத்தக்கதாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களையும் நாம் அணிந்து கொள்ளும் போது நாம் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். நான் இந்த தேவ செய்தியின் பிற்பகுதியில் கொஞ்சம் வேகமாய் நான் கடந்து போயிட்டேன், ஏன்னா நமக்கு செய்தி பெருசா போகக்கூடாதுங்கிறதுக்காக. இதை குறித்து இன்னொரு நாள் நான் மீண்டும் நான் விரிவாய் பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசானவன் விரிக்கிற எல்லா வலைகள் எல்லா கண்ணிகளையும் நாங்கள் தகர்த்தெறிகிறோம், அறுத்தெறிகிறோம், எல்லா அக்னியாஸ்திரங்களையும் நாங்கள் அழித்து போடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் காத்துக் கொள்ளுவீராக. ஆசீர்வதி தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.